ஹே ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தாங்க சோலட் பேசுறேன். ஸோ இந்த வீடியோ என்ன லாக் பார்க்க போறீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஷோரூம் ஓப்பனிங் போக போறோம். ஸோ நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். டெமன்ஸ்டர் ஆட்டோமேட்டிக் ஷோரூம் தான் போக போறோம். ஸோ அது திருவட்டாரில் இருக்கு. ஸோ காய்ஸ், அது 11:00 ஓப்பனிங் டைம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சு. ஸோ யாரெல்லாம் போக போறோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் போக போறோம். யாரெல்லாம்னா அது ஆகாஸ்டன்ஸ், ஜூசிக் ஜாக் அண்ட் மிஸ்டர் லெஜண்ட் தான் போக போறோம். ஸோ அவங்க மூணு பேர் வந்து பைக்கில் வராங்க, நம்ம காரில் தான் போக போகிறோம். ஸோ நான் எதனால் காரில் போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து போக போக சொல்கிறேன். கைஸ் நம்ம சேனல் யாராவது வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விடுவோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ்கோ, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அழகிய மண்டலத்தில் இருக்கோம். நான் மார்த்தனத்துலேருந்து இங்கே வந்தனால வந்து எனக்கு நேட்டிவ் வந்து நாகர்கோவில். ஸோ அதனால் நான் எங்கள் மாமா வீட்டு வந்ததுனால வந்து நான் மார்த்தனத்துலேருந்து நான் இங்கே அழகிய மண்டலத்துறேன். இப்போ பசங்களுக்காக தான் வெயிட்டிங். என் பசங்க வந்து நாகர்கோவிலேருந்து இங்கே வராங்க. அழகிய மண்டலம் தான் வெயிட் பண்ண, நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கன்னு சொன்னேன். ஸோ வந்துட்டேன்னு சொன்னாங்க பக்கத்தில். ஸோ எதனால நான் இந்த காரில் போகிறேன்னா, அது வந்து எப்படி சொல்கிறது, என்னோடய ஓன் பிரதருக்கு வந்து சாட்டர்டே ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொஞ்சம் ரெண்டு நாள் சீரியஸாக இருந்தான். பட் இப்போ ஓகே, இன்னும் டிஸ்சார்ஜ். அதெல்லாம் மூஞ்ச பாத்திரத்தில் ரொம்ப டயர்டு, என்னென்ன குளிச்சா டயர்ட் போக மாட்டேங்குது, தூங்கவே இல்லைனா. ஸோ நானும் அம்மா ஃபுல்லாக இங்கே தான் இருந்தோம். பட் அம்மா இப்போ தான் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ நான் அதனால் நானும் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். பட் இப்போ அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, சித்தி சித்தப்பா இருக்காங்க. ஸோ அதனால் ஓகே. உன் இதில் என்ன தெரியுதுண்ணா, அவன் ஹெல்மெட்லாம் போட்டிருந்தான். ஹெல்மெட் போட்டிருந்தாலுமே ஆக்சிடென்ட் ஆக தாங்க செய்யும், அடிப்பட தான் செய்யும். ஹெல்மெட்டுங்கிறது வந்து லைட், பெரிய அடியாக வர்றது லைட் அடியாக போகிறதுக்கு தான் ஹெல்மெட்டு, வேறு எதுவுமே இல்லை. பட் வண்டியெல்லாம் அடித்தோ பொடிஞ்சிருச்சு. அவனுக்கு ஒரு டியோ ஸ்கூட்டி தான், பட் பொடிஞ்சிருச்சு. ஆப்போசிட்டில் வந்து இடித்தவங்க வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ், ஒரு R15 V3 ரொம்ப ட்ரிங்க்ஸ். அதுவும் பிரதர் தான். அவங்களுக்கு நான் என்ன தெரிஞ்சு அவனுக்கு கை ஃப்ராக்சர், எங்கன்னு கை ஃப்ராக்சர், இடுப்பு எலும்பு ஃப்ராக்சர், அப்புறம் இன்னொரு மெயின் இடத்துல அடிபட்டுருந்து. ஸோ அப்படியே பரவாயில்லங்க, அப்படியே வீட்டில் பைக் எடுக்கவே விடலை. பைக் எடுக்காண்டா அப்படி சொன்னதுனால, இது வந்து எங்கள் ரிலேஷனில் ஒரு காரு, ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு காரு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு இப்போ ஒரு 2 hours வந்துருன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்னன்னா, இந்த டெமன்ஸ்டர் ஆட்டோமேட்டிக் ஷோரூம் ஓப்பனிங் சொல்லிட்டு எனக்கு நான் லடாக் போறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த பிரதர் அட்மின் வந்து யாருன்னா டெமன்ஸ்டர் எக்ஸ். ஸோ அவன் தான் அட்மின் அதோட. ஸோ அந்த ப்ரோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டே இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இப்படி எங்கள் ஊரில் ஷாப் ஓப்பனிங் இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக வரும் தான் ப்ரோ சொன்னேன், கண்டிப்பாக வரும் தான் நான் சொன்னேன். என்னன்னா கண்டிப்பாக நான் வருவோம் ப்ரோ, அப்படி நான் போயிட்டு வந்து கண்டிப்பாக வருவேன். அதே மாதிரி நான் வந்தது சொன்னேன் ப்ரோ, வந்துட்டேன்னு. அவங்க அந்த கடை திறக்க ஒரு 1 week முன்னாடி சொன்னாங்க, ப்ரோ கடை வேலைலாம் முடிஞ்சிருக்கு பட் டேட்டும் டைமும் ஃபிக்ஸ் ஆகல ப்ரோன்னு. நான் சொன்னேன் ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ட்டு சொல்லு ப்ரோ, நான் கண்டிப்பாக வருவேன்னு. அதே மாதிரி கடை திறக்கு 2 நாள் முன்னாடி சொல்லிட்டாங்க, ப்ரோ டைம் தான் டேட்டும் இதான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரீல்ஸ் போட்டிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்து. அண்ட் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் யாருன்னு அந்த ப்ரோக்கு தெரியாது, அந்த ப்ரோ யாருன்னு எனக்கு தெரியாது. இதுவரை நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தது கூட கிடையாது. அது இல்லாமல் என்னோட ஒரிஜினல் நேம் அவங்களுக்கு தெரியாது, அவங்களோட ஒரிஜினல் நேம் எனக்கு தெரியாது. ரெண்டு பேருக்கும் இன்ஸ்டாகிராம் நேம் தான் தெரியும். இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் நாங்கள் வந்து காண்டாக்டு. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, பைக்கை வச்சே நம்ம ஒரு கம்யூனிட்டி இருக்கு. எப்படின்னா பைக்கை வச்சு ஒரு பாண்டிங், ஒரு ஃபேமிலி, ஒரு ஸ்குவாட் இருக்கு, ஒரு ஃபார்ம் ஆகலாம். ஸோ நமக்குள்ளே ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி வந்து என்ன மட்டும் இல்லை, எல்லா சின்ன சின்ன பைக்கர்ஸ் ரைடர்ஸையும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லைனாலும், அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு இன்ஸ்டாகிராமில் 2000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, யூடியூப்பில் வந்து 1K சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஸோ நான் என்னால் முடிஞ்சாலும் இந்த 1000 பேத்துக்காக நான் தெரியப்படுத்துவேன். ஸோ அதான் என்னால் அப்படி தாங்க. ஸோ அதனால் எல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணுங்க, ஒரு ஆள் மேலே வராங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்க. அந்த ப்ரோ நான் போகும்போது என்கரேஜ் பண்ணா, போ ப்ரோ வேற லெவல் ப்ரோ சப்போர்ட் பண்ணு. அதே மாதிரி அவங்க இப்போ ஒரு கடை ஓப்பன் பண்றாங்க, நான் என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து மேலே மேலே வருவாங்க. அதான் எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே நீங்க வந்து உங்களோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களை தூக்கி விடுங்க. யாருமே டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணாதீங்க, ஓகேவா? டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களால் அது வந்து எப்படி சொல்றது, நீங்க காசு கொடுத்தோ எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு வீடியோ, ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அதுவே போதும் அவங்களுக்கு, அது ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? அப்புறம் வந்து இன்னும் டைம் ஆச்சு, இன்னும் வரல, 11:00 தாண்டி ஆச்சு டைமு. ஸோ இன்னும் பாய்ஸ் வரல. ஸோ நான் வந்தது பிளாக் பண்ணுறேன். ஸ்குவாட் ஒருத்தன் வந்தேன், நம்ம ஸ்குவாட் வந்தாச்சு. மூணு பேர் ஒரே வண்டி. மாறிப்பட்ட வீடியோ கங்க்ராச்சுலேஷன். Thank you.
ஆமா சாப்பிட முடியாது வர வழியில சரி 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 ஓ யாருக்கு வேண்டி கடையோட என்ட்ரன்ஸு ரெண்டு டோர் இருக்குது மெயின் இது வந்து பைக் கஸ்டமைஸ் பண்ணி இப்படி இறங்கும் அதுக்கப்புறம் நம்ம பசங்களாம் அப்படி உள்ள போகிறதாங்க ஸோ நம்ம எப்படியே போயிடுவோம் போயிட்டு ஒரு சின்ன ஷாப்பு தான் ஃபுல் ஒரு சின்ன ஷாப் அண்ட் பட் வேறு லெவலில் இருக்குது அண்டு இவன் தான் நம்ம கைப்புள்ள ஆகாஸ்டன்ஸ் இவன் மிஸ்டர் லெஜண்ட் இவன் நம்ம ஜூசிக் ஜாக் நாங்கள் நாலு பேர் தான் வந்திருந்தோம் பட் இது ஒரு ஆர்என் ஃபைவ் வேறு லெவலில் இருக்குது அண்ட் பட் வந்த உடனே ஒரு வண்டி ஃபுல் மாடிஃபைடாக நிற்க பாருங்கள் வேற லெவலில் இருக்குது அண்ட் அதில் வந்து மெயினாக பார்த்து வந்து அக்ரோபோவிக் வந்து எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்கு ஸோ அதோட நோட்ஸ் நான் வந்து போடுறேன் ஸ்டார்ட் பண்ணி எப்படின்னு பாருங்கள் ப்ரோ கிளம்பலாமா ப்ரோ கிளம்பலாமா அடுத்து என்ன பிளான் ஒன்றும் இல்லை ஏதாவது காலேஜ் போயிட்டு வீலிங் அடிக்கலான்னு ஒரு சின்ன பிளான் இப்படியே பண்ணி பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கணும் வாழ்க்கையா நல்லா வரணும் நல்லா வியூஸ் போயிட்டு இருக்கு ஸ்டேஷன் போகணும் கண்டிப்பா பண்ணணும் சில்லறையில் வாங்கணும் ஹெல்மெட் போடாம செருப்பும் போடாம அடிக்கிறீங்க நீங்க ஷூவும் போடாம எல்லாமே வாங்கிட்டோம்ல அதுல ஏதாவது நம்ம வந்துட்டு காணும் இது என்னது இது வீட்டில் நிறையவே இருக்கு ஓகே சின்ன பிள்ளை ஜட்டி மாதிரி இருக்கலாம் பிரகாஷ் பாருங்க சின்ன பிள்ளை ஜட்டி மாதிரி இருக்கு கிளம்பிட்டோம் ஸோ அதை பார்க்க வந்து சின்ன பிள்ளை ஜட்டி மாதிரி இருக்குல்ல